அவசியத்தை மட்டும் வலியுறுத்துங்கள். படித்தா கூட நல்லா இருக்கலாம், படிக்கலைன்னா கெட்டு போயிடுவேன், நிறைய மதிப்பெண் எடுத்தால் நல்லது என்று மட்டும் வழிமுறைகளை காட்டுங்கள். படிக்க வச்சிங்கன்னா நல்லா படிப்பாங்க. எல்லா பண்பும் ஒழுக்கமும் உங்களிடமிருந்து குழந்தைகள் இமிட்டேட் பண்ணுதுன்னு தெரிஞ்சுக்கங்க. அது எங்கேருந்தோ கொண்டு வருவதில்லை, உங்களை பார்த்து தான் அது இமிட்டேட் பண்ணுது. நீங்கள் உண்மையானவராக இருந்தால் குழந்தை உண்மையானதாக இருக்கும், நீங்கள் நன்மையை நாடுகிறவர்களாக இருந்தால் குழந்தை நன்மையை நாடும், நீங்கள் இறைபக்தி உள்ளவராக இருந்தால் குழந்தை இறைபக்தி உள்ளதாக இருக்கும், நீங்கள் ஒருவருக்கு ஒருவர் உண்மையான நேசம் உரியவராக இருந்தால் அந்த குழந்தை உங்களிடம் நேசம் காட்டும். அதை விட்டுட்டு நீங்களே வஞ்சகர்களாக இருந்து கொண்டு, பொய்யர்களாக இருந்து கொண்டு, ஒருவரை ஒருவர் ஏசிக்கொண்டு பேசிக்கொண்டு அந்த குழந்தை மட்டும் அப்படியே நல்லா இருக்கும் ரெஃப்ரிஜிரேட்டர் வச்சுன்னு நினைக்காதீங்க. 3 வயதுலேருந்து 7 வயது வரை ப்ரோன் பீரியட் என்று சொன்னேன், 8, 9, 10 சாதாரண பருவம். அந்த பருவத்தில் எந்த பிரச்சனையும் வருவதில்லை, மறுபடியும் பயங்கரமான ஒரு பருவம் வருகிறது. 11 முதல் 14 வயது வரை குழந்தைகள், அது பாதிப்புக்கு எளிதாய் ஆளாகி விடுகிற ஒரு பருவம். கவனியுங்கள், 11 வயதுலேருந்து 14 வயது வரை அந்த குழந்தையை ரொம்ப ரொம்ப கவனமாக வளர்க்க வேண்டும். எப்படி வளர்க்க வேண்டும் என்றால், அப்பொழுது தான் நீங்கள் கொஞ்சம் கண்டித்து வளர்க்க வேண்டும், தண்டித்து வளர்க்கக்கூடாது, கண்டித்து வளர்க்க வேண்டும். அந்த குழந்தை பார்க்கத்தகாததை பார்க்கக்கூடாது, கேட்கத்தகாததை கேட்கக்கூடாது, நுகரத்தகாததை நுகரக்கூடாது, சுவைக்கத்தகாததை சுவைக்கக்கூடாது, தொற்றுணரத்தகாததை தொற்றுணரக்கூடாது. கூடுமான வரை தாய் தந்தையை விட்டு பிரிந்து, அல்லது தாத்தா பாட்டி ஆகியவர்கள் தவிர வேறு யாரோடும் அறிமுகம் இல்லாத இடங்களில், அப்புறம் ஹாஸ்டலில் வைக்கிறேன், ஹாஸ்டலில் வைக்கிறேன்னெல்லாம் அந்த வயதில் வைக்கக்கூடாதுங்க. 11 வயதுலேருந்து 14 வயதில் அந்த குழந்தைக்கு பாதிப்பு வருவதற்கு, என்ன பாதிப்பு வரும் என்றால், எப்படி ஒரு தொற்று நோய் கிருமிகள் உடம்பில் ஏற்கனவே பலவீனமான நோய் எதிர்ப்பு சக்தி பலவீனமாக இருக்கிற அணுக்கள் இருந்தால், தொற்று நோய் கிருமி அந்த பக்கம் எங்கன்னா ட்ராவல் பண்ணால் கூட இழுத்து பிடிச்சி வச்சுக்கும் உடம்பு. அதுபோல் அந்த வயதிலே தவறான விஷயங்கள் சுற்றி சுற்றி நடந்தால் குழந்தைகள் பிடித்து வைத்துக் கொள்வது எளிமையாகிவிடும். அதற்கு போதுமான காரணங்கள் வீட்டிலேயே வந்துவிடும். நம்ம வீட்டிலேயே என்னை எங்கள் அம்மா கவனிக்கிறதில்லை, என் மேலே அம்மா அன்பு காட்டுறதில்லை, இன்னொரு குழந்தை பெற்றிருக்கிறாங்க அந்த குழந்தைய தான் கவனிக்கிறாங்க, என்னை கவனிக்கிறது இல்லை, எப்போ பார்த்தாலும் என்னை உதாசீனப்படுத்துகிறாங்க, அப்புறம் அன்பே காட்ட மாட்டேன்றாங்க, அப்பா எதுவும் எனக்காக செய்ய மாட்டேங்கிறாரு, அப்படி இப்படிங்கிற எண்ணம் அந்த குழந்தைக்கு வருகிற பருவம் அது. அப்படி வந்துருச்சுன்னா அந்த அன்பை பெறுவதற்கு அது மிக தவறான வழிகளை தெரிவு செய்து கொள்வது ரொம்ப எளிதாகிவிடும். அதற்கான சான்ஸ் இல்லாமல் உங்கள் கண்பார்வையிலும் அன்பிலும் அரவணைப்பிலும் அதே நேரத்தில் தீயமானவற்றை கண்டிக்கிற ஒழுக்க பண்புகளை வளர்க்கிற விதத்திலும் அந்த குழந்தைகளிடம் உங்கள் சிந்தனை இருக்க வேண்டும், உங்கள் சொற்கள் இருக்க வேண்டும், உங்கள் செயற்பாடுகள் இருக்க வேண்டும். பெற்றோர்கள் அதில் கூடிய கவனம் செலுத்த வேண்டும். அந்த வயசில் பெண் குழந்தையாக இருந்தாலும் சரி, ஆண் குழந்தையாக இருந்தாலும் சரி, வெரி ப்ரோன், ப்ரோனுன்னா தெரியுது இல்லையா, எந்த நிமிடத்திலும் அந்த கிருமிகள் வந்து அடைந்துவிடும். அந்த அளவிற்கு அந்த 11 வயதுலேருந்து 14 வயது வரை குழந்தைகள் பாதுகாப்பு வளையத்துக்கு வெளியே இருக்கிறார்கள். அப்படி வந்துவிட்டால் ஆண் குழந்தைகளுக்கு மூட் டிசார்டர், பெண் குழந்தைகளுக்கு ஓசிடி வந்துவிடும். அது மட்டுமல்ல, ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் வரும். சில குழந்தைகளுக்கு ஸ்கிசோஃப்ரேனியா என்கிற மனச்சிதைவு இருக்கிறதுலேயே பெரிய ராஜ வியாதி அது. அதெல்லாம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அது என்னங்கிறத கடைசியாக சுருக்கமாக சொல்கிறேன். அந்த நோய்கள், அதாவது அந்த டிசார்டர் வராமல் பாதுகாக்க வேண்டுமென்றால் குழந்தைகளை 11 வயதுலேருந்து 14 வயது வரை தீமையின் பக்கம் அவர்கள் போய்விடாமல் அவர்களை தற்பாதுகாப்பு செய்வதிலே கூடிய கவனம் செலுத்துங்கள். படிக்கிறதெல்லாம் உற்சாகப்படுத்துங்கள். ஒரு பாடத்தில் 45 மதிப்பெண் எடுக்குது, ஒரு பாடத்தில் 90 மதிப்பெண் எடுக்குதுன்னா எடுத்த எடுப்பில் 45 மதிப்பெண்ணை பிடிச்சிக்கிட்டு 45 மார்க் தானா, இதுக்கு தான் உன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சானா அப்படின்லாம் திட்டக்கூடாது. முதல்ல 90 மார்க்குக்கு பாராட்டுங்க, அப்புறம் 75 கொஞ்சம் கண்டிங்க, அப்புறம் 60 கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கண்டிங்க, 45 மார்க்குக்கு நல்லா தீட்டுங்க. அப்போ அவன் அதை தப்பாக எடுத்துக்காது, அந்த குழந்தை தப்பாக எடுக்காது. நீ 90 மார்க்கை பாராட்ட மாட்டேன், 95 மார்க்கை பாராட்ட மாட்டேன்,
நாற்பத்தஞ்சு மார்க் மட்டும் வல்லுன்னு விழுவேண்டாம், அந்த குழந்தையாலே மனசு உடைஞ்சு போயிடும். உன்னிடம் எனக்கு எந்த பாதுகாப்பும் இல்லை, உன்னிடம் எனக்கு எந்த நியாயமும் நீதியும் கிடைக்காது என்று அந்த குழந்தை மனத்தில் முடிவு செய்துவிடும். இன்னொரு விஷயம், எங்கள் தம்பி பையனை பற்றியா, உங்கள் அத்தை மகளை பற்றியா, அது எப்படி படிக்குது, இது எப்படி படிக்குது, அவங்க எப்படி படிக்கிறாங்க, மேல் ஊட்டுக்காரர் எப்படி படிக்குது, நீ படிக்கலையே என்று 11 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் தயவுசெய்து கண்டிக்காதீர்கள். அப்படி சொல்ல சொல்ல மன முறிவு ஏற்பட்டு மனச்சிதைவு ஏற்பட்டுவிடும். கவனமாக இருங்கள். இப்போ 11லேருந்து 14 வயசு வரைக்கும் சொன்னேன், மறுபடியும் 15, 16, 2 வருஷமும் போகிறதே உங்களுக்கு தெரியாதுங்க. இத்தனை வருடமும் ஸ்லோவாக வளர்ந்த அந்த குழந்தை திடீர்னு நம்ம பாய்ந்து வளர்வது போல இருக்கும். அந்த 2 வருஷம் போகிறதே உங்களுக்கு தெரியாது. ஆண் குழந்தையும் சரி பெண் குழந்தையும் சரி 15 வயசுலேருந்து 14 வயசு வரைக்கும் தாவி வளர்கிற மாதிரி இருக்கும். எந்த பிரச்சனையும் பெருசாக வராது, நம்மளாக எதனால் உண்டாக்கிக்கிட்டால் ஒழிய. 15 வயசு 16 வயசு அந்த காலகட்டத்தில் நீங்கள் எப்படி வளர்க்க வேண்டும் குழந்தையை என்றால், மீண்டும் அந்த சின்ன குழந்தையாக இருக்கும்போது கவனம் செலுத்தினீர்கள் இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப அன்பு காட்டி அரவணைச்சி வளர்த்தா போதும். அதுக்கு கண்டிக்கவோ குறை கண்டுபிடிக்கவோ அதை திருத்த முயற்சிக்கவோ வேண்டியதில்லை. 15, 16 வயசில் இதில் 1-2 குழந்தைகள் விதிவிலக்காக இருக்கலாம். பெரும்பாலான குழந்தைகளை பற்றி பேசுகிறேன், கவலையற்று நிம்மதியாக நீங்கள் இருக்கலாம் 15, 16 வயசில் குழந்தை. சினிமா பார்க்க விடாதீங்க, டிவி நிறைய பார்க்க விடாதீங்க, தவறான விஷயங்கள் பத்திரிகைகளில் படிக்கிறதுக்கு அனுமதிக்காதீங்க, வீடியோ கேம் அப்புறம் இந்த நெட்டு பார்க்குற பேர் வழின்னு தவறான விஷயங்களை பார்க்கறதுக்கு எந்த வாய்ப்பையும் உண்டாக்காதீங்க. இதில் மட்டும் நீங்கள் குறியாகவும் கவனமாகவும் இருந்து விட்டால் போதும், அதுக்கு மேலே நீங்கள் ஒன்றும் ரொம்ப அலட்டிக்கொள்ள வேண்டியதில்லை, அந்த குழந்தை சிறப்பாக வளர்ந்துவிடும். முக்கிய பகுதிக்கு வருகிறேன், ஒரு 10 நிமிஷம் பேசலாமா. 17 வயதிலிருந்து 21 வயது வரை எல்லோரும் கவனியுங்கள், மிக முக்கியமான பருவம் அது. அந்த பருவம்தான் மனச்சிதைவு வருவதற்கும் பிற்கால வாழ்க்கையை அந்த குழந்தை கெடுத்து கொள்வதற்குமான பருவம். 17 வயதிலிருந்து 21 வயது வரை மிக முக்கியமான பருவங்க. அந்த வயதிலேதான் அதுவும் குறிப்பாக அமெரிக்காவில் எல்லாம் இந்த பருவம் முன்னாலேயே வந்து விடுகிறது. 13, 14, 15 வயசு 14 வயசுலேயே தொடங்கி விடுகிறது. ஐரோப்பாவிலும் தொடங்கி விடுகிறது. ஆனால் ஆசிய பகுதியில் ஏஷியாவில் வாழ்கிற நமக்கு இலங்கை, தமிழ்நாடு, மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, ஜாவா, மாலத்தீவுகள், பர்மா, பாகிஸ்தான், பங்களாதேஷ் இந்த பகுதி பிள்ளைகளுக்கு 16 வயதிலிருந்து 21 வயது வரை தான் ரொம்பவும் மிக அதிகமாக தாக்குதல் ஏற்படுகிற பருவம். கவனியுங்கள் என்னென்ன நடக்கும் என்பதை சொல்கிறேன், யாரும் பயமுறுத்துறேன்னு நினைக்காதீங்க, தற்பாதுகாப்புக்காக வழி சொல்கிறேன். அந்த குழந்தை அந்த சமயங்களிலே ஆண் குழந்தை பெண் குழந்தைகளோடு, அது பெண் குழந்தை அல்லது மூத்தவர்களோடு அந்த விஷயங்களை, பாலுணர்ச்சி விஷயங்களை தெரிந்து கொள்ள ரொம்ப ரொம்ப தவிப்பாய் உள்மனம் தவிக்கும். அதே போல் பெண் குழந்தைகளுக்கு அதுக்கு காதல், கத்திரிக்காய், அந்த சினிமாவில் காட்டுறது, அது வெங்காயம் வெள்ளைப்பூண்டு, அப்புறம் அதுக்கான விஷயங்களை படிக்கிறது என்பதெல்லாம் தயவு செய்து அந்த குழந்தைகளை தவிர்க்க வேண்டும். பட்டிமன்றம் நடத்துறது, காதல் சிறந்தது தானேன்றது, இந்த கவிஞர்கள்னு ஒரு குரூப் இருக்குது, அவங்களை தூக்கி கடலில் போட்டு மறைச்சிட்டா தப்பே இல்லை, இந்த கவிஞர்கள் கவிஞர்கள்னு இருக்கிறாங்களே அவங்கள. இந்த 17 வயதிலிருந்து 21 வயது வரை குழந்தைகளுடைய கண் பார்வை தவறானவற்றையே பார்ப்பதற்கு போகும். கண்ணு போகிறதில்லை. சைக்கலாஜிக்கலாக ஒரு விஷயத்தை சொல்லிவிட வேண்டும், நாம் கண்களால் பார்க்கிறோம் என்பது உண்மையல்ல. இப்போ நான் கண்களால் பார்ப்பதில்லை,
கண்ணாடியால் பார்க்குறேன். ஆனால் கண்ணாடியை எடுத்து பார்த்தா உங்களுக்கு தெரியும், கண்ணாடியை நீங்கள் தான் பார்க்கலாம், கண்ணாடி பார்க்காது. கண்ணாடி பார்க்காது.